அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற தமிழக அரசின் சட்டத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கும் தீர்ப்பிற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் ஆதரவும் எதிர்ப்பும் எழுந்திருக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அதற்கு மேலேயும் ஒரு பரிசீலனை இல்லை என்று யாரும் உறுதியளிக்க முடியாது. அதற்கு மேலே அரசியல் சட்டம் இயங்குகிறது. அரசியல் சட்டத்தின் அந்த அது தந்திருக்கிற அதிகாரத்திலே தான் உச்சநீதிமன்றங்களிலிருந்து பாராளுமன்ற சட்டமன்றங்களிலிருந்து எல்லா ஜனநாயக அமைப்புகளும் ஒரு ஜனநாயக நாட்டிலே இயங்குகிறது. ஆகவே அரசியல் சட்ட திருத்தமே கூட இதற்காக கொண்டு வரலாம். அந்த முயற்சியிலே அரசியல் கட்சிகள் ஈடுபடலாம். உருவ வழிபாட்டை மறுக்கிற, தீயை வணங்குகிற, வேதத்தை உயர்த்தி பிடிக்கிற ஸ்மார்த்த பார்ப்பனர்கள் கோயிலின் கொடிக்கம்பத்திற்குள் தாண்டி வரக்கூடாது என்று ஒரு விதி இருக்கிறது. அது ஸ்மார்த்த பார்ப்பனர்களுக்கு தான் பொருந்துமே தவிர தமிழர்கள் யாரும் எந்த இடத்திற்கு பிறகும் வரக்கூடாது என்று அந்த விதி ஆகமும் சொல்லவில்லை. எனவே இந்த தீர்ப்பு வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்பு. இனி எந்த சாதியை சார்ந்தவர்களும் அர்ச்சகர்கள் ஆகலாம், அதற்கான ஆகம படிப்பும் பயிற்சியும் இருந்தால் போதும் என்பதுதான் இந்த தீர்ப்பிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி.